வெர்ச்சுவல் மிஷின் அதுதான் இந்த வீடியோட டாபிக். வெர்ச்சுவல் மிஷின் பற்றி ஆல்ரெடி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் ஆல்ரெடி அதில் ஒர்க் பண்ணிட்டு கூட இருப்பீங்க, இன்னும் சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோட முடிவில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெர்ச்சுவல் மிஷினை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் கம்ப்யூட்டரை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்ப்போமே. ஸோ ரெகுலர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன? நம்ம காசு கொடுத்து ஒரு கடையிலேருந்து வாங்குகிற ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், ஈவன் நம்மளுடைய மொபைல் ஃபோன், எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான். இந்த ரெகுலர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காம்பனன்ட்ஸுடைய ஒரு அசம்பிளி. அதில் ஒரு சிபியூ இருக்கும், அதில் ஒரு ரேம் இருக்கும், அது போக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பவர் சப்ளை யூனிட், கிராஃபிக்ஸ் கார்டு, மவுஸ், கீபோர்டு, இதர பல ஆக்சசரிஸ், இதெல்லாமே சேர்ந்த ஒரு அசம்பிளி தான் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர். எல்லாத்துக்குமே இது பொருந்தும் கரெக்டாக. ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும், ஒரு டெஸ்க்டாப்பாக இருந்தாலும், மொபைல் ஃபோனாக இருந்தாலும், எல்லாமே வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸுடைய ஒரு அசம்பிளி தான் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் நம்ம வாங்கணும், நமக்கு ஆவரேஜ் ஒரு 50,000 ரூபா செலவாகும், 50,000 ரூபீஸ் ஆவரேஜ் காஸ்ட் நான் சொல்கிறது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு கான்ஃபிகரேஷனில், வேறு வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு ரேம் கான்ஃபிகரேஷனில் மல்டிபிள் கம்ப்யூட்டர் செய்யணும் உங்களுடைய யூஸ் கேஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கலாம், ஏதாவது ஒரு உங்களுடைய பர்பஸ்க்காக மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 5 மெஷினோடைய காஸ்ட் ஆவரேஜாக பார்க்கும்போது 2,50,000 ரூபீஸ் வருது. இப்போது நான் இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம், என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, எனக்கு அப்பப்போ வந்து வேறு வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை வேறு வேறு ரேம் கான்ஃபிகரேஷனை சில டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்குது, அப்போ வந்து என்னோடய ஒரு கம்ப்யூட்டர் வச்சே மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் நான் க்ரியேட் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, நம்ம ஏன் வந்து 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 5 கம்ப்யூட்டர்ஸ் தனித்தனியாக வாங்கணும்? என்னுடைய ஒரு கம்ப்யூட்டரையே நான் விர்ச்சுவலாக மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும், சரிங்களா? அதுதான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ரெகுலர் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயே நம்ம மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதாவது கிரியேட்டிங் கம்ப்யூட்டர் இன்சைட் கம்ப்யூட்டர். இப்போ இந்திரன் படத்தில் ஒரு ரோபோ மல்டிபிள் ரோபோஸை உருவாகும், கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே வந்து விர்ச்சுவலாக நிறைய கம்ப்யூட்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நம்ம வேறு வேறு கான்ஃபிகரேஷன் வச்சுக்கலாம், வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கலாம், எல்லாமே வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட். இதை நீங்கள் சிம்பிள் இங்கிலீஷில், பிளெயின் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேக் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரியல் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் டச் பண்ண முடியாது. இல்லை டெக்னிக்கலாக சொல்லணும்னா இதெல்லாம் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிறைய யூஸ் கேஸ் இருக்குங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய நீடை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி என்ன லெஃப்ட் சைட் நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர்னு எடுத்துப்போமே. இது வந்து 16 GB ரேம் இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, RSSD, 8-core ப்ராசர், மேபி i9 ப்ராசர் எடுத்துப்போம், அண்ட் விண்டோஸ் 11 நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய மெயின் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் நான் வச்சுருக்கேன். இந்த லேப்டாப் வழியாக நான் மல்டிப்புள் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் 2 GB ரேம், 50 GB SSD, 1-core ப்ராசர், ஆர்கோஎஸ், இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கம்ப்யூட்டர் 3 GB ரேம், 50 GB SSD, 2-core ப்ராசர், DBNOS, இன்னொன்று விண்டோஸ் 7 ஒன் ரன் ஆகுது, விண்டோஸ் 10 ஒன் ரன் ஆகுது. இந்த மாதிரி நான் ஒரு 4 வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர்னு எடுத்துப்போமே, நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன், அது வேறு வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நான் டெஸ்ட் பண்ணும். விண்டோஸ் 7 கரெக்டாக ஒர்க் ஆகுதா, விண்டோஸ் 10 கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதே மாதிரி லினக்ஸில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, இப்படி வந்து நான் மல்டிபிள் டெஸ்டிங் பண்ணும். அப்போ வந்து நான் வேறு வேறு கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி அதில் வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். நான் டெஸ்டிங்க்கு மட்டும் தான் இது பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக ஒரு ஃபிசிக்கலாக கம்ப்யூட்டர் வாங்கணும்? அந்த மாதிரி யூஸ் கேஸில் நீங்கள் ஒரு ரியல் மிஷினை வச்சுட்டு அதுலேருந்து நிறைய வெர்ச்சுவல் மிஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி டெஸ்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டிங்க்கு மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுடைய எம்ப்ளாயீஸ் வேறு கண்ட்ரியில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஃபிசிக்கலாக கொடுக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய வெர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களுடைய சர்வரில் அவங்கள அங்கேருந்து ரிமோட்டில் லாகின் பண்ண சொல்லி அந்த கம்ப்யூட்டர் அவங்கள யூஸ் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெண்டு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள். இது போக வெர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு நிறைய யூஸ் கேஸஸ் இருக்குது, நம்ம எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக போகும்போது பார்க்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ பேசிட்டோம். இந்த வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை வெர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்ம வெர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒரு டூல் வேணும். ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு எமுலேட்டர், ஒரு சாஃப்ட்வேர் தான் இது, ஓகேங்களா? இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து வெர்ச்சுவல் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணும், ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு சில ஹைப்பர்வைசர்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான ஹைப்பர்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா விஎம்வேர் அண்ட் வெர்ச்சுவல் பாக்ஸ். ரெண்டுமே வந்து பர்சனல் யூஸ்க்கு ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விஎம்வேரில் வந்து விஎம்வேர் பிளேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் வெர்ச்சுவல் பாக்ஸில் வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிறது ஆரக்கிளுடைய ஒரு சாஃப்ட்வேர், அண்ட் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் கூட. இந்த வீடியோவில் நம்ம வெர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா டெமோவும் பார்க்க போகிறோம். அதில் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்கள் ஸ்க்ரீன்லேயே வர நீங்கள் பார்த்துக்கலாம். வெர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு வேறு கான்ஃபிகரேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம google.com போயிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம்.
virtualbox.org இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸுடைய ஹோம் பேஜ். இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணால் மல்டிப்புள் பேக்கேஜஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஹோஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய ஹோஸ்ட். சரிங்களா, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா விண்டோஸ் தான் உங்களுடைய ஹோஸ்ட். ஸோ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்ற மாதிரியான பேக்கேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிளுடைய மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சோலாரிஸ் அப்படின்னு மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் ஹோஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஃபைல் இமீடியட்டாக நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ரெகுலர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான், இதில் வந்துட்டு புதுசாக எதுவும் கிடையாது. நீங்கள் மற்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ரெகுலரான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் எல்லாமே டீஃபால்ட்டாக விட்டுருங்க, எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அதை அப்படியே டீஃபால்ட்டாக விட்டுட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் டிக் பண்ணலனா நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும். ஸோ நம்ம இதை அப்படியே டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக விர்ச்சுவல் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸுடைய ஹோம் பேஜ். அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடு அதனுடைய செட்டிங்ஸ் மற்ற கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ரைட் சைடு இருக்கும். ஸோ இனிஷியலாக இங்கே எம்டியாக இருக்கும், எந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ எம்டியாக இருக்கும். இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஆட் அப்படின்னு ரெண்டு பட்டன் இருக்குது, அதில் நியூ அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நியூங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இந்த டெமோவில் நம்ம உபுண்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விண்டோஸ்க்குள்ளே விர்ச்சுவல் மிஷின் வழியாக உபுண்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நேம் உபுண்டுன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே நேம் டசன்ட் மேட்டர், நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ரிலேட்டடாக தான் கொடுக்கணும்னு தெரியல, நீங்கள் என்ன நேம் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து மிஷினுடைய ஃபோல்டர், நீங்கள் எங்கே வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷின் இதோட டேட்டா எல்லாம் சேவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இ பார்ட்டிஷனில் விஎம்எஸ்னு ஒரு ஃபோல்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃபோல்டர்னால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டைப். ஸோ இந்த டைப் நம்ம கிளிக் பண்ணால் லினக்ஸ், சோலாரிஸ், பிஎஸ்டி, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ உபுண்டுங்கிறது லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ நம்ம லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த நேம் எடுத்து நேமை கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உபுண்டு 64 பிட்னு காட்டுறது. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச் லினக்ஸ் இல்லை டெபியன் லினக்ஸ் ஃபெடோரா ஏதாவது இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே உபுண்டு 64 பிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ். மெமரி சைஸ் அப்படிங்கிறது ரேம் கான்ஃபிகரேஷன், உங்களுடைய வெர்ச்சுவல் மிஷினுக்கு எவ்வளோ ரேம் நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இது உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ரேம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அண்ட் ரெட் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து இந்த ஆரஞ்ச் ஆர் ரெட் செக்ஷனுக்குள்ளேயே நீங்கள் போகாதீங்க. ஸோ என்னுடைய சிஸ்டமில் 16 GB ரேம் இருக்குது. 16 GB இந்த வெர்ச்சுவல் மிஷின் நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் என் க்வெஸ்சன். ஸோ நான் அரௌண்ட் ஒரு 4 GB கொடுக்குறேங்க. ஓகேங்களா, 4096. ஸோ 4 GB அதிகம் தான் எனக்கு, நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நான் இங்கே 4 GB கொடுத்துக்கிறேன். நீங்கள் 2 GB எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இந்த ரெட் லைன் இந்த ஆரஞ்ச் லைனுக்கு எப்பவுமே போகாதீங்க, க்ரீன்லேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது, டு நாட் ஆட், கிரியேட் அ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க், யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் எதுவும் நம்ம கிரியேட் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கிரியேட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 GB ஹார்ட் டிஸ்க் வந்து இங்கே ரெக்கமெண்டட் சைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 GB ஆகுது நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா, ஸோ ஹார்ட் டிஸ்கோட டைப் கேட்குறாங்க. ஸோ டைப் வந்து விடிஐ, விஹெச்டி, விஎம்டிக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட் வந்து விடிஐ அப்படிங்கிறது விட்டுருலாம். ஓகே, அகைன் டைனமிக்லி அலோகேட்டா ஃபிக்ஸட் சைஸ்ன்னு கேட்குறாங்க. டைனமிக்லி அலோகேட்டட் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஹார்ட் டிஸ்க், இப்போ 10 GB நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக 10 GB வந்து ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகாது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவை, இனிஷியலாக நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிரியேட் ஆகிட்டு டைனமிக்காக எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஃபிக்ஸ்ட் சைஸ்னால் அது வந்து பை டிஃபால்ட் 10 GB அப்படின்னு கிரியேட் ஆகிரும். ஸோ நம்ம இங்கே வந்து டைனமிக்கில் அலோகேட் அப்படின்னு கொடுத்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுலாம். ஓகே, இங்கே வந்து ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கமெண்டட் சைஸ் வந்து 10 GB கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 GB விட கம்மியாகவும் கொடுக்கலாம், அதிகமாகவும் கொடுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து 10 GB ரெக்கமெண்டட் சைஸ் அப்படி நான் விட்டுறேன். நான் எந்த சேஞ்சும் அதை பண்ணல. அரௌண்ட் ஓகே 11 GB ஃபைன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோ, அதாவது இ பார்ட்டிஷனில் விஎம்எஸ்ங்கிற ஃபோல்டரில் எனக்கு ஒரு வெர்ச்சுவலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். இது ஆக்சுவலி ஒரு ஃபைல் தான், ஒரு ஃபைல் அங்கே கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்காக நம்ம விஎம் எடுத்துக்கும். ஓகே,
நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷின் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் தெரியும், உபுண்டு பவர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதனுடைய செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய சிஸ்டம் செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ், யூஎஸ்பி செட்டிங்ஸ் அண்ட் மல்டிபிள் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வருதுங்க, செலக்ட் அ ஸ்டார்ட் அப் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு வெர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், பட் இதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம், எதாவது பென்ட்ரைவ்லேருந்து போட்டு பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி வந்து டிவிடி அந்த மாதிரி மீடியாவிலேருந்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்டார்ட் அப் டிஸ்க் இப்போ எதுவுமே இல்லை. ஓஎஸ் வந்து பூட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப் டிஸ்க் இல்லை, அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எம்டியாக இருக்குது, நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உபுண்டுவோட வெப்சைட்டில் போயிட்டு உபுண்டுவோடைய ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். அகே நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் போய்க்கலாம், உபுண்டுன்னு சர்ச் பண்ணுறோம். ஓகே, இங்கே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது உபுண்டு 21.10. ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உபுண்டு டெஸ்க்டாப் 21.10 இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அரவுண்டு 2.9 GB நமக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு உபுண்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அகே நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் போயிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் எங்கே பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த ஐஎஸ்ஓ சூஸ் பண்ணிப்பேன். நான் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்லேருந்து இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐஎஸ்ஓ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உபுண்டு அந்த ஸ்டார்ட் அப் மெனு வந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த வார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெர்ச்சுவல் மிஷின்குள்ளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மவுஸ் கண்ட்ரோல் வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிடும். அகே நீங்கள் உள்ளேருந்து வெளியே வரணும், உங்கள் மவுஸ் கண்ட்ரோலை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கண்ட்ரோல் அப்படி அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த வார்னிங் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கீபோர்ட் அண்ட் மவுஸ் எல்லாமே வந்து வெர்ச்சுவல் மிஷினுடைய கண்ட்ரோல் இருக்குது, ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எதுவும் கிடையாது. இப்போ நான் கீபோர்டில் நேவிகேட் பண்ணும்போது வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்க அந்த மெனு வந்து நேவிகேட் ஆகுது. ஸோ நான் உபுண்டு சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ உபுண்டு இன்னும் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வார்னிங்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஃபிசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பென்ட்ரைவ் போட்டோ இல்லை ஒரு டிவிடி போட்டு ஒரு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான். பட் ஒரு ரியல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஒரு வெர்ச்சுவல் மிஷினில் பண்ணுறோம், அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஓகே, வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இன்ஸ்டால் உபுண்டு இங்கிலீஷ் யூஎஸ் இங்கிலீஷ் யூஎஸ் நார்மல் இன்ஸ்டாலேஷன் மினிமம் இன்ஸ்டாலேஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நம்ம நார்மல் சூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்டேட்ஸ் ஃபைல் இன்ஸ்டாலிங் எனக்கு வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணால் போதும். பட் இதெல்லாம் ஆப்ஷனல், நீங்கள் டிக் பண்ணுறனா பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் லேட் ஆகும் இன்ஸ்டாலேஷன். பிகாஸ் இதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து ஏதாவது புதுசாக அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் பார்ட்டி நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போ எதுவும் வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன். நீங்கள் வந்து ஒரு ரியல் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, விண்டோஸில் அலாங்ஸே நீங்கள் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சம்திங் எல்ஸ் சூஸ் பண்ணும். பட் இந்த கேஸில் இது வந்து ஒரு வெர்ச்சுவல் மிஷின். ஸோ இது வந்து நம்மளுடைய விண்டோஸை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், எரேஸ் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், உங்களுடைய டேட்டா எதுவுமே எரேஸ் ஆகாது. நம்ம ஒரு 10 GB ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 10 GB விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு தான் இதை வந்து எரேஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா ஆக்சுவல் ஹார்ட் டிஸ்கில் இருந்தும் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணால் நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, கண்டினியூ. வெர்ச்சுவல் மிஷினில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே பண்ணுற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்மளுடைய ஆக்சுவல் ஹோஸ்ட் கம்ப்யூட்டரை அஃபெக்ட் பண்ணாது, எல்லாமே வந்து அந்த வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அது க்ரியேட் பண்ணாது. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதில்.
இல்லை நீங்கள் வந்து ரியலாகவே டியூல் பூட் அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய பூட் ஸ்க்ரீன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதுவும் ஈஸி தான். பட் வெர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து ரொம்ப சேஃப், உங்களுடைய எந்த டேட்டா கரப்ஷனும் எதுவுமே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் லாகின்மே ஆட்டோமேட்டிக்லேன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நமக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு அண்ட் ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்ம வெர்ச்சுவல் மிஷின் தான் ரீஸ்டார்ட் ஆகும், உங்களுடைய ஆக்சுவல் ஹோஸ்ட் மிஷின் ரீஸ்டார்ட் ஆகாது. என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லினக்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு, நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள நம்ம இருக்கும். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது கம்ப்ளீட் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விர்ச்சுவல் மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பட் இதோட ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சின்ன விண்டோவில் தெரியுது. நம்ம ரெசல்யூஷன் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் ஹெச்டி வச்சுருக்கோம். ஓகே, இந்த ரெசல்யூஷன் பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோம், அதுக்குள்ளே வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே ஒரு விஎம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த விஎம்மில் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன், எனக்கு வந்து விண்டோ மோடில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம விண்டோ மோடில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் நம்ம உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் நான் விண்டோஸில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி விண்டோஸில் தான் இருக்கோம். மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மெஷினில் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ உபுண்டுவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்க எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இங்கே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ உபுண்டுவில் நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் விண்டோஸில் பண்ணுறதும் சைட் பை சைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைமல்டேனியஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வெர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு வெர்ச்சுவல் மிஷின் கூட க்ரியேட் பண்ணலாம், ஃபெடரா வெர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரில் போனோம்னா நம்மளுடைய எந்த வெர்ச்சுவல் மிஷின் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கான செட்டிங்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ராசஸர் ரேம் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே செட்டிங்ஸ் இங்கே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா இங்கே மதர் போர்ட் ப்ராசஸர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ப்ராசஸருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சிபியூஸ் வந்து அலோகேட் பண்ணுறீங்க, இந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு எவ்வளோ சிபியூஸ் அலோகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து ஒரு சிபியு இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த ரெட் லைனை வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ க்ரீனில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ வெர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு, உபுண்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறா பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ், இங்கே ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். இது போக எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ரேம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா ரேம் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் மெமரி 4GB கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரேம் வேணாலுமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, இப்போ இந்த வெர்ச்சுவல் மிஷின் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஆஸ் யூஸ்வல் நீங்கள் உபுண்டு வந்து எப்படி ஷட் டவுன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷினை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு பவர், பவர் ஆஃப் இப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைனா மெஷினில் போய்ட்டு ஏசிபிஏ ஷடோன் இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ இதில் பவர் ஆஃபில் போய்ட்டு பவர் ஆஃப்னு கொடுக்குறேன். இந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிடும். நம்ம இப்போ உபுண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஃபெடோரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதே பார்க்கலாம். எல்லாமே சிமிலர் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு ஃபெடோராவோட இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபெடோரா ஒர்க் ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா x86 அண்ட் ARM அண்டு ISO கொடுத்துருக்காங்க, நம்ம x86 எடுத்துக்கலாம். CFI. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.9 GB இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெடோரா ஒரு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இப்போ இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் எடுத்து அகைன் நம்ம இன்னொரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி உபுண்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ ஃபெடோராவுக்கு இன்னொரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே நியூ அப்படிங்கிறத கிளிக், இப்போ நேம் வந்து நம்ம ஃபெடோரான்னு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் மிஷின் ஃபோல்டர் லினக்ஸ் ஃபெடோரா எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் மோஸ்ட்லி எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரேம் வந்து அகைன் நான் வந்து 4GB கொடுக்குறேன், பிகாஸ் நான் உபுண்டு அண்ட் ஃபெடோரா மோஸ்ட் ஆஃப் த டைம் சைமில்டேனியஸாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு 4GB, அதுக்கு 4GB கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் 3GB கொடுக்கறனால கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய சிஸ்டம் மெமரியை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் டிஃபால்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைனாமிக் அலோகேட்டட். ஓகே, ஸோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸு, ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெடோரா இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10GB மேலே கொடுங்க. நான் வந்து ஒரு 15GB கொடுக்குறேன். கிரியேட். ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அகைன் வந்து நமக்கு ஃபெடோராவோடைய ஐஎஸ்ஓ ஃபைல் சூஸ் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு ஸ்டார்ட் அப் டிஸ்க் கேட்குது. இங்கே உபுண்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது, இப்போது இதுக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபெடோரா ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு ஃபெடோரா வர ஐஎஸ்ஓ இப்போ நம்ம ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணது, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் ஸ்டார்ட். எல்லா ப்ராசஸுமே சிமிலர் தாங்க. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பூட் ஆகிட்டு ஃபெடோராவோட வெல்கம் ஸ்க்ரீன் நமக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ட்ரை ஃபெடோரான்னு இருக்குது, இன்ஸ்டால் டு ஹார்ட் ட்ரைவ் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் டு ஹார்ட் ட்ரைவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உபுண்டுவில் பார்த்த மாதிரி சில பேசிக்கான கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம லொக்காலிட்டி, கீபோர்ட் லே அவுட் அதெல்லாமே சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் மீடியம் இங்கே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஹார்ட் டிஸ்க், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பிகின் இன்ஸ்டலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த ஒய்ஸும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு விடிஐங்கிற ஹார்ட் டிஸ்க் அதில் தான் இன்ஸ்டால் ஆகும். நம்மளுடைய ஆக்சுவல் ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் இருக்காது. ஓகே, இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகெயின் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நமக்கு இப்போ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபெடோரா வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் போய்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அகெயின் நம்ம உபுண்டுவில் பார்த்த மாதிரியே தான், நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறேன் ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ஒரு ரியல் மெஷின் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ ஃபெடோரா ஓப்பனில் இருக்குது. நம்ம பேஸ் ஓஎஸ் வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும் கரெக்டுங்களா. விண்டோஸ் 11, அதுக்கு மேலே விர்ச்சுவல் பாக்ஸ், அதுக்குள்ளே ஃபெடோரா ரன் ஆகிட்ருக்கு. இப்போது ஃபெடோரா ரன் ஆகிட்ருக்கும் இதே டைமில் நான் உபுண்டு ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா. ஒரு பக்கம் ஃபெடோரா ரன் ஆகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம உபுண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் பூட் ஆக போகுது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சைட் பை சைட் உபுண்டு ஃபெடோரா விண்டோஸ் எல்லாமே வந்து சைமல்டேனியஸாக ஒரே டைமில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உபுண்டு டெஸ்க்டாப் ரன் ஆகிட்ருக்குங்க, ரைட் சைடில் நமக்கு ஃபெடோராவுடைய டெஸ்க்டாப் ரன் ஆகிட்ருக்கு, அண்ட் எல்லாமே வந்து பேஸாக வந்து விண்டோஸ் 11 மேலே ரன் ஆகிட்ருக்கு கரெக்டுங்களா. ஸோ இது ரெண்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்களுடைய சிஸ்டம் ரிசோர்ஸ் பொறுத்து சரிங்களா. இப்போ நம்ம வந்து உபுண்டுக்கு 4GB ரேம் அலோகேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஒரு 3GB அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 7GB ரேம் அப்படிங்கிறது இதுக்கே அலோகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுடைய விண்டோஸ் ரன் ஆகிருக்கும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து அதை எடுத்திருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம் ரிசோர்ஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின்ஸை பற்றின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து வெர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதை கான்ஃபியர் பண்ணுறது எல்லாமே. ஸோ இன்னும் வந்து இதில் நிறைய அட்வான்ஸ்டான ட்வீக்ஸ் அதெல்லாமே பண்ணலாம் நம்ம, அதெல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். நம்ம விண்டோஸ்லேருந்து ஹோஸ்ட்லேருந்து எப்படி ஃபோல்டர்ஸ் எல்லாம் வெர்ச்சுவல் மிஷின் ஷேர் பண்ணுறது, உள்ளிருக்க ஃபோல்டர் எப்படி வெளியே ஷேர் பண்ணுறது,
யூஎஸ்பி போர்ட் எப்படி ஷேர் பண்ணுறது, அது போக நிறையா இன்னும் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்குது. ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது வெர்ச்சுவல் மிஷினை ஸ்டேட்டை வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் மாதிரி. அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.